வணக்கம் இது சிறப்பு நேர்காணல் தேர்தல் நேரம்னு இல்லாமல் எல்லா நாட்களிலுமே சமூக பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது தன்னுடைய மனசாட்சி எழுப்பக்கூடிய கேள்விகளை அச்சமும் தயக்கமும் இல்லாமல் பேசக்கூடியவர் திரைக்கலைஞர் திரு பிரகாஷ்ராஜ் அவரோடு நாம் உரையாடலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 பொதுவாக எல்லா நாளுமே பாலிடிக்ஸ் பேசுவீங்க இது வந்து பீக்கான ஒரு எலெக்ஷன் சீசன் நான் வந்து ஒரு குடிமகன் அல்லையா சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி நீ விரும்புறியோ இல்லையோ நீ பாலிட்டிக்ஸில் இருக்க எப்போவுமே பலமோ பவர்ங்கிறது மேலேருந்து கீழே இல்லை ஜனநாயகத்தில் கீழேருந்து மேலே ஆள்றவன் கிடையாது நம்ம கொடுக்கறது ஸோ நம்மளுடைய உரிமை அது எப்போவுமே ஒரு நிரந்தரமான எதிர்கட்சியாக இருக்கணும் நம்ம மக்கள்ங்கிறவங்க வந்து நம்ம எந்த கட்சிக்கும் சார்ந்தவங்க இல்லைல்ல ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் இருப்பாங்க பத்து பதினஞ்சு கட்சி இருக்குது அது இல்லை எவனோ ஒருத்தன் ஜெயிச்சிட்டாங்கிறதுனால மக்கள் எல்லாமே ஒரு அந்த கட்சின்னு இல்லை ஸோ எங்களுடைய பணம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நாடு நம்மளுடைய எதிர்காலம் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் அதை வச்சு இருக்கும்போது நீ வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அரசியலில் தான் இருக்கு நீ நாடு நடக்கிறது உன் காசால் உன்னுடைய உழைப்பால் உனக்காக இல்லையா தொடர்ந்து நீங்கள் வந்து ட்வீட் போட்டுகிட்டே இருக்கீங்க ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்கல் ஆஃப் மோதி கவர்மெண்ட் பத்தாண்டு காலம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறார் நீங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே வந்திருக்கீங்க இப்போ மீண்டும் அவர் பிரதமராக வரணும் நானூறு சீட்டு ஜெயிச்சு வரணும் மீண்டும் மோடி ஆட்சி அப்படின்னு பேசுகிற ஒரு நேரத்தில் நம்ம பார்த்து நீங்கள் ஒரு பிரதமரோட ஒரு பேர் சொல்கிறீங்க நான் சொன்னால் திட்டுறாங்க ஏன் ஏன் அந்த ஆள் அப்படி உயிர் வாங்குறேன்னு அவரை மன்னரன்னு கூப்பிடலாம் ஏன்னா அவர் மன்னரன்னு நினைச்சிட்டு இருக்காரு பழைய காலத்தில் மன்னர் இருந்தாங்கல்ல அவருக்கு ஒரு காஸ்ட்யூம் இருக்கும் இது இருக்கும் வேடங்கள் இருக்கும் அவருக்கு ஒரு புஸ்பக விமானம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறதுனால அந்த மன்னரை நான் கேள்வி கேட்பேன் ஆனால் எனக்கு மன்னரோட ஆட்சி பிடிக்கல அவர் என்ன ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரோ இந்த பத்தாண்டு காலமாக இந்த நாடு என்ன ஆயிருக்கோ அது எனக்கு தெரியுது அதனால தான் கேள்வி கேட்பேன் மன்னர் ஆட்சி பிடிக்கலன்னு ஏன் சொல்கிறீங்க இந்த ஆட்சியில் வந்து நாடே வளர்ந்துருச்சு டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கில் இந்தியா நிறையா இந்தியா வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் சோ பார்ங்கிறாரில் என்ன வந்துடுச்சு நண்பன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான் நிறையா மாற்றம் வந்திருக்கேன் மாறிடுச்சுடா ஏர்போர்ட்டெல்லாம் மாறிடுச்சு என்ன ஏர்போர்ட்டை செல்லம் கை மாறி இருக்கு அதை புரிஞ்சிக்கொண்ணு இந்தியாவில் இருக்க அத்தனை ஏர்போர்ட்டும் அதானி கை மாறி இருக்குடா அதெல்லாம் ஒன்றும் மாறல வா அவருக்கு காஃபி குடிக்கலாம் அண்ணன் பெங்களூர் ஏர்போர்ட்டில் அவன் மன்னரோட பெரிய ஃபேன் அவன் ஏன்னா முந்நூறுரூபா காஃபிணா முந்நூறுரூபா காஃபிடா இது நாட்டுக்கு போலடா அந்த மன்னரோட ஃப்ரெண்டு இருக்காள் நண்பர்கள் அதை ஏன் அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் டோல்கேட்டு பாஸ் வச்சுருக்கியா அந்த டேக் இருக்குல்ல ஆமாம் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு நானூறுபாய் வைக்கணுமா ஆமாம் நானூறுரூபா தானே இடாண்ணா நானூறுரூபா தானடா கோடி கணக்கான நானூறுபாய் எவ்வளோ வரும்டாண்ணே இது ஒரு பெரிய ஃப்ராட் இல்லையா அது கோடி கணக்கான பேர் டேகை வச்சுக்கிட்ட நானூறுரூபான்னா எதுக்கு அங்கே வச்சிருக்கானே பிளாக் மணினு சொல்கிறீங்க ஒரு பெரிய ஒரு டீமானிட்டைசேஷன் பண்ணானுங்க எங்கே போச்சு இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான மெஷர்ஸ் இதுன்னு சொல்லுங்கள் ஆமாம் 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 கருப்பு பணம் இவ்வளோ ஒழிச்சிருக்காருன்னா நான் அவர் ஓட்டுக்கு அவர் காசு கொடுக்குறது இல்லையா எங்கேருந்து அவருக்கு அவர் காஸ்டியூம்க்கு எங்கேருந்து வருது மன்னருக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் அவருடைய எஸ்பிஜி செக்யூரிட்டி நான் கொடுத்ததில் ஒரு புஷ்ப விமானத்தை வாங்கிட்டு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் சுற்றிக்கிட்டு இருக்காரு அவர் யார் காசில் இருக்காரு இந்த மன்னருக்கு ஒரு மூஞ்சுக்கு நேராக சொல்லணும் உன்னுடைய பெட்ரோல் காசு உன்னுடைய செக்யூரிட்டி காசு நீ போடுற துணி காசு ஏன் காசியா நான் அதுக்காக பண்ணேன் நான் அதுக்காக கொடுத்தேன் உனக்கு அது மூணாயிரம் கோடிக்கு நீ ஒரு சிலையை கடற மேக் இன் இண்டியான்னு ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம ஊரில் வந்து சில்ப கடன் பண்ணுறவங்க இல்லையா ஏன் சைனாலேருந்து வர வைக்கிற வல்லபாய் பட்டேல கேரளாவில் ஃப்ளட்டானா ஐநூறு கோடி கொடுக்க மாட்டேங்கிற எது முக்கியம் இந்த நாட்டுக்கு அந்த வல்லபாய் பட்டேல் ஸ்டடிய கிட்ட இப்போ அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு அந்த செல்ஃபியும் முடிஞ்சிடுச்சு இப்போ போய் பாருங்களாங்க சுற்றி முற்றி என்ன இருக்கு அதோட வரமான என்ன இருக்குது சொல்லுங்கள் ரெண்டு லிஃப்ட்டில் ஒரு லிஃப்ட் வேலை பார்க்கலாங்க சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருக்காங்க அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா ஆனால் அங்கங்கே ஒரு அவர் நல்ல ஒரு இவன்ட் மேனேஜர் நம்ம மன்னர் ஒரு இவென்ட் மேனேஜர் பண்ணிக்கிட்டு இப்போ சார் ஸோ பார் அன்றாரு இல்லை பத்து வருஷத்தில் மறுபடியும் நான் அப்படிதான் எவ்வளோ ஆணவம் இருந்தால் சொல்லுவேன் நீ சார் சோ பார்னா என்ன சார் நானூறுக்கு மேலே வருவாராம் அவர் நானூறுக்கு மேலே வர்ற நம்பிக்கை இருக்கிறவனி ஏன் கேப் மாதிரியே முல்லை மாதிரியே கொலகாரனை கொள்ளை அடிக்கிறவனால உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டுருக்க வாஷிங் நீ எனக்கு புரியல காரி அந்த இருந்து தேவகோட குடும்பத்தோடு வச்சிருக்காரு அங்கே அஜித் பவார் அவனோட பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தார் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காரி துப்புறார் அந்த மூஞ்சியை சேர்ந்த உடனே கட்டி பிடிச்சி அதையே நக்குறாரு ஆமாம் துப்புறவனுக்கும் வைக்கல துப்பு துட்டு வாங்கினவனுக்கும் வெக்கமில்லை இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஒன்று ஒன்றா உடைக்கிறான் பாருங்கள் மகாராஷ்டிரா உடைக்குவான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் வந்துட்டு இப்போ இப்போ இங்கே இங்கே இங்கேருந்து ஒரு செங்கோல் எடுத்துகிட்டு போகிறாருங்க என்ன பண்ணலாம் அவரை இங்கே வந்தால் வேட்டி கட்டுறாரு தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை தரோம் ஆமாம் ஆமாம் ஹிந்தியும் திணிப்பானா தமிழ் கலாச்சாரத்துக்கு மதிப்பானான் அது பாருங்க ஹிந்தி திணித்தவனி தானே நீட்டை திணிக்கிறவனி தானே அப்போ நீ எங்கே தமிழ்நாட்டு மக்களை தமிழ் கல்ச்சரை வந்து மொழியை வந்து நீ மதிக்கிறேன்னு நான் நம்பலாம் இப்போ தமிழில் பேசணுன்னு ஆசை எனக்கு வந்து தமிழ் தான் உலகத்திலே பழமையான மொழி பாருங்க இதனால் எனக்கு ரொம்ப பெரிய காதல் இருக்குது விக்ரம் ஒரு பேதாளான்ற ஒரு கதை இருக்கும் அதில் வந்து ஒரு நூறுனா தலை ஒரு நூறாக உடஞ்சிரும் அண்ணன் இந்த மன்னருக்கு வந்து ஒரு சாபம் இருக்குது அவர் ஒரு நாளில் ஒரு நூறு பொய் சொல்லுன்னா அவர் தலை உடஞ்சிரும் நான் என்ன சொல்கிறேன் இந்த பத்து வருஷம் ஆட்சியில் ஒரு ஸ்பீச்சு ஒரு பொய் இல்லாமல் பேசுனது எனக்கு சொல்லுங்களேன் ஒரு பொய் இருக்கக்கூடாதுண்ணா அதில் ஸோ பத்து வருஷத்தில் அவர் பேசின எல்லா பேச்சுமே பொய்களோட முட்டை தானா உண்மை எங்கே பேசுறாருங்க அவரு ஒரு ரெண்டு நாக்கில் ஒரு நாக்கு உண்மை பேசதோ அவருக்கு பசிக்குது இந்த காஸ்டியூம் போடணும் இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் சாப்பிடணும் அந்த ஊருக்கு போகணும் அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளே பேசிக்கணும் இன்னொரு நாக்கு விரும்பவும் பொய் தான் சொல்லணும் இவங்க யாருன்னு தெரியுதுக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக இருக்கும் மக்கள் சுதாரிக்கிறதுக்கு தாமதம் தாபகம் அந்த தவளை மாதிரி ஒரு தவளையை நீங்கள் வந்து இந்த சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ப டப்புன்னு வெளியே வந்துடும் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நெருப்பு வச்சிங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிட்டே போவோம் ரொம்ப சூடாகும் போது ட்ரை பண்ணால் வர முடியாது அதுதான் பண்ணுவானுங்க நீ ஒரு பொலிட்டிக்கலை கீனாக ஒரு அரசியலை வந்து ரொம்ப ஆழமாக அப்சர்வ் பண்ணுற ஒருத்தர் பத்து வருஷம் மோடி கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி கொயலீஷன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சிகள் இருந்திருக்கு இந்த பத்து வருஷத்தில் என்ன மாறிடுச்சுன்றீங்க நியூ இந்தியா இண்டியா இருக்கா இல்லையா அப்போ நான் உங்களையே கேட்குறேன் இது வரைக்கும் ராமர் எப்படி இருந்தார் நமக்கு இன்னைக்கு ராமர் பாருங்கள் கொல்ற மாதிரி இருக்கார் த ஹோல் ஐடியா ஆஃப் ராமா இஸ் ஐ இல் கில் யூ ஹனுமார் எப்படி இருந்தார் அனுமார் எப்படி இருந்தாருன்னா என்னை வந்து ஒருத்தர் கேட்பான் டேய் நீ அனுமார் உன் பலம் உனக்கு தெரியாது தெரிஞ்சால் நான் குரங்காயிட வேண்டாம் தெரியக்கூடாது எனக்கு அப்படி இருக்கிற அனுமார் எந்த கார் ஸ்டிக்கரில் பாருங்களேன் பார்த்தாலே பயம் வருது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸோ வந்து மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க இவர் மன்னர் எம் தானே இவர் முஸ்லீம் லீக் மாதிரி இருக்குன்றார் அது ஏன் அந்த புத்தி வருது உனக்கு ஒன்று நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பத்து வருஷத்தில் யார் யார் தோல் மேலே ஒரு கட்சி மேலே அவர் கை போட்டிருக்காரோ நண்பன் ஆகிறதுக்கு இல்லை அவனை அழிக்கிறதுக்கு தான் போட்டிருக்காரு அவர் காசை கொடுத்து தான் வாங்குறாரு அவனை பயம் கொடுத்துறாரு பிடி எல்லா கேஸும் பாருங்களேன் ஒரு வேறு வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்காரு இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து எலெக்ட்ரல் பாண்டேஜ் நல்ல வேலை வெளியே வருது அதாவது எப்பேற்பட்ட ஒரு கிரிமினலும் இப்படியெல்லாம் வசூலி பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா

நவம்பரில் மன்னரையும் அந்த சானாக்கியா ஒருத்தர் இல்லை ஹோம் மினிஸ்டர் அவரையும் பார்த்து அவருக்கு ஷாலை போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆச்சு மார்ச் வரைக்கும் கொடுக்கலன்னா என்ன ஆகும் ரைத் விவசாயி கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒத்துனுக்கு போவோம் கொடுக்காம உக்காண்ட்ருக்கான என்னன்னா நீ வேலை பார்க்கக்கூடாது அந்த ஊர் இவனை ஜெயிக்க வைக்கல இவனை ஜெயிக்க வைக்கல இல்லை மன்னர் ஜெயிக்க வைக்கலல்ல ஜெயிக்க வைக்கவனுங்களை வேலை பண்ணாமல் விடணும் ஏன் இங்கே கவர்னர் ஒருத்தர் இருக்காரு ஆர் என் ரவி ஆ என்ன பண்ணலாம் இது இந்த பத்து பத்து வருஷத்தில் எந்த எனி பிஜேபி இல்லாத இந்த மன்னர் ஆட்சி இல்லாத ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவர்னர்ஸ் மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் வேலை பார்க்காம விடுறாங்க ஏன் தொந்தரவு பண்ணுறாங்க சரி நீங்க எப்பவுமே பிட்வீன் லைன்ஸ் பாக்கணும் சொன்னது உண்மையா இல்லையா நம்ம பார்க்கணுமா வேண்டாமா

ஈடி இந்த கேடிங்கிற மாதிரி விடுவானுங்கல்ல இன்னைக்கு இந்த இதுல பாருங்களேன் இது வந்து வசூலி எலக்ட்ரால் வார்டு இவ்வளோ கோடி உனக்கு எதுக்கு நான் சொல்லிடுது ஒன்லி பாண்ட் இன்னும் நான் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு வரல ஒன்பதாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி பாண்ட் உனக்கு என்னது அதுக்கு வந்து இந்த நாட்டோட பணக்கியம் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு இல்லை எங்ககிட்ட முன்னூறு எம்பி இருக்காங்க அவங்க வந்து ஐநூறு கோடி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு எம்பி தான் இருக்காங்க அது எப்படின்னா இந்த ஒரு 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 இடத்துக்கு திருடுறதுக்கு போகிறது இவங்க பத்து பேர் இவங்களுக்கு தெரியாமல் இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க வேறு கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் மாட்டிப்பாங்க அப்போது என்ன யா உனக்கு இல்லை சார் நாங்கள் பத்து பேர் ஆயிரம் கோடி எடுத்திருக்கோம் ஆளுக்கு நூறு கோடி தான் எடுத்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் ஆயிரம் கோடி எடுத்திருக்காங்க அப்போ ஆளுக்கு ஐநூறு கோடி இல்லையா என்ன விளையாட்டு இது ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசலாமாத்த அந்த ஊழலில் அந்த தரோடைய அந்த எலிமெண்ட்டை இது மக்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது நான் எனக்கு ஓகே நீ திருடுற இவன் திருடன் கேப் மாதிரி முள்ளு மாதிரி கொடுத்தான் காசு ஆயிரம் கோடி பாண்ட் அவங்கிட்ட வாங்கி பதினாறாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அவனுக்கு யார் கொடுக்குற இந்த பதினாறாயிரம் கோடி ப்ராஜெக்ட் எந்த தானேடா மக்களோட காசை தானே என் காசு நீ அவனுக்கு கொடுக்கறதுக்கு அதை பத்தாயிரம் கோடியில் ஆக வேண்டியதை அதை பதினாறாம் கோடி அவன் பில்லை கொடுத்தான் அவனுக்கு கொடுத்து உனக்கு தேவையான ஒரு கோடி எடுத்துக்கிறேன் நீ அப்போது இது ஊழல் இல்லையா இது மணிப்பூருக்கு போக மாட்டிங்களா மன்னர் தானே என்னீங்க மணிப்பூர் எல்லாம் நம்ம இல்லை இவங்க பரிவாரில் தமிழ்நாடு இல்லை இவங்க பரிவாரில் விவசாயி இல்லை இவங்க பரிவாரில் மணிப்பூர் இல்லை ஒலிம்பிக் மோல்டு மெடல் எடுத்துகிட்டு வராங்க நம்ம நம்ம பெண்கள் முன்னாடி செல்ஃபி எடுக்க தெரியுது பெட்டா அதுன்னு தெரியுது இவங்க கட்சிக்கு சார்ந்த ஒரு எம்பி பிஜ் புருஷன் அவன் எங்களை தப்பாக வந்து பயன்படுத்திட்டான் மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா அவனை நீக்க மாட்டீங்களா ரோட்டில் வந்து நிற்கணும் அழணும் கோர்ட்டு வந்து எஃப்ஐஆர் போட சொல்லணும் அப்போவும் எடுக்காமல் இப்போ அவனுக்கு சீட் கொடுப்பீங்களா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இந்த ஆட்சியை தப்பு அதாவது நான் இது நான் நான் வந்து இதில் கேள்விகளை கேட்குறேன் பதில் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் அதை யோ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் கேள்விக்கு கேள்வி இல்லை பதில் பெட்ரோல் பெட்ரோல் போன ஆட்சியில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நீ தானே சொன்னேன் அப்படின்னு தானே சொன்னேன் நீ வந்துடனே ஆயிட்டுருக்கேன் அப்போ பேச மாட்டிங்களா சார சராசரி பறக்களுக்கு பத்து இருபது தானே அதிகமாச்சு என் நல்ல ஒருத்தர் சொன்னேன் இருபது டாண்ணா இல்லை இருபது ரூபாய் இல்லைடா சொல்லலாம் அது இருபது ரூபாய் நீ ஒரு லிட்டர் பெட்ரோல் போடும்போது அதுக்கப்புறம் உன் குழந்தைய ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகிறல்ல அவங்க வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வேணுங்க பெட்ரோல் விலை வயசு அதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நீ ஆட்டோ ஏர்னா அண்ணே பெட்ரோல் விலாச்சும் கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே கொஞ்சம் அதிகம் பண்ணேன்பா அரிசி வாங்கப்பான ஐம்பது ரூபாய் கொடுக்குறா நீ அது இருபது ரூபாய் இல்லை ஸோ இந்த பத்து வருஷத்தில் ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது மக்களோட காசை வச்சு ஒரு சஸ்டெய்னபிள் எக்கானமியை பண்ணி அர்ன் பண்ணிங்களா இல்லை மொத்தம் என் டேக்ஸ்லேயே வாழ்வீங்களா உங்ககிட்ட பணம் மறுபடியும் எங்கள்கிட்டயே பிடுங்குவீங்களா என்ன நடக்குது இந்த நாட்டில் பத்து வருஷம் மோடி கவர்மெண்ட்டில் நீங்கள் திருப்தி ஆகிற மாதிரி எதுவுமே நடக்கலையா இருந்தால் நான் ஏங்க பேச மாட்டேங்கிறேன் பத்தாயிரம் வேலைக்கு ஐம்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இளைஞர்கள் ரெண்டு கோடி வேலை கொடுக்குறேன்னு தானேப்பா சொன்னேன் எனக்கு அந்த பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது பார்டர் தோட்டம் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கா இது பிரச்சனை இல்லை எனக்கு நாடே ஏண்டா இப்படி வச்சிருக்கேங்கிறது தானே என் பிரச்சனை இப்போ நானும் டேக்ஸ் கட்டுறேன் கோடிக்கணக்கில் நான் டாக்ஸு ஏன்னா நான் நான் கொடுக்குற டாக்ஸு எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு தானே நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் பதில் கொடுக்காம பத்து வருஷத்துக்கு என்ன பண்ணலன்னு தான் சொல்லணும் முடியும் நீ பண்ணதில் நான் சொல்லக்கூடாது ஏ உங்களுடைய விமர்சனம் வந்து பத்து வருஷமாக விமர்சிச்சுட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து மோடியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அவரோட பர்சனாலிட்டி ப்ராப்ளமா இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க முன்வைக்கிற பாலிசிஸ் ப்ராப்ளமா இல்லைங்க அவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாதுங்க அவங்களுடைய எண்ணமே ஆட்சி நடத்துறது இல்லை இது வந்து ஒரு மொழி ஒரு தர்மம் ஹிந்து ராஷ்டிராங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் இவங்க பிஜேபியோட கொள்கையை தவிர அதுக்கு இவர் முன்னாடி நிற்கிறாரு எனக்கு ஒரு இளைஞனாக இருந்ததுலேருந்து மக்களுக்கு வந்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக உண்ணாவிரதம் இருந்தால் தலைவர்களை நான் பார்த்துருக்கேன் ஒரு கோயில் கிட்டிருக்கு கட்டுறதுக்கெல்லாம் உண்ணாவிரத நாயகர் தலைவனை இப்போ தான் பார்க்குறேன் நான் பதினோரு நாள் சுற்றுலா இருப்பாருங்க டெம்பிள்ஸ் டெம்பிள் சுற்றிக்கிட்டு இருக்கார் பாருங்க பதினோரு நாள் இப்போ பதினோரு நாள் ஒரு பிரதமர் இல்லாமல் தான் நாடு நடக்குது பார்த்தீங்களா நீங்கள் க செங்கோல் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு ட்ரைபல் பிரை பிரஸிடெண்ட்டுங்கிற உள்ளே விட மாட்டியா தீங்கிட்டு தகாதவங்களாங்க இப்போ என்ன சொல்ல வர அண்ட் பார்லிமெண்ட் பில்டிங்கில் நீ வந்து ஹோமம் பண்ணுறேன் பார்லிமெண்ட் ஏன் வீடுங்க ஏன் வீடது இங்கே முஸ்லீம் இருக்கான் கிறிஸ்டின் இருக்கான் ஜெயின் இருக்கான் ஏழை இருக்கான் என் வீட்டுக்குள்ளே உனக்கு யார் யார் பர்மிஷன் கொடுக்குது ஐநூற்றி முப்பது பேர் பார்லிமெண்டேரியன்ஸு வேறு வேறு ஊர் வேறு வேறு மண் வேறு வேறு கலாச்சாரத்துலேருந்து வந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆஃபீஸ் அது அதில் வந்து நீ உனக்கு இஷ்ட மாதிரி ஒரு ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார்வியா உதானத்து இது மயிலு இதுவும் அவர் விறகோட அண்டர் வாட்ரு போனதை ஒரு ஃபோட்டோ போட்டேன் நான் மயிலுக்கு ஊட்டுறத விறகை பிடுங்குறதுக்கு அவர் ஏங்க துவாரக்கா மூணாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரதமர் பண்ணுற வேலையாங்க அது சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஒரு சிக்ஸ் செவன் ஹெட்ரட் இயர்ஸ் பேக்கு ஒரு ஹார்பர் இருந்துதான் அதுக்குள்ளே அண்டர் வாட்ரு போய் அந்த வந்து நெக்ஸ்ட் அது நான் ராமரை கட்டிட்டு நெக்ஸ்ட் கிருஷ்ணர் கோயில் கட்டேன் அதுக்காக கட்டுறது வந்தேன் அதை கட்டவா வந்துருக்கேன் நீ எங்கே எங்கே செல்ஃபி கிடக்குது என்னென்ன காஸ்டியூம்ஸ் ஒரு தடவை அவரை பார்த்துடாங்க ஹைதராபாத்துக்கு இந்த ராமானுஜரமோட சிலை இருக்கிற கோயில் ஒரு திருவிழாவுக்கு வந்தார் திடீரென்று ஒன் ஹவர் முன்னாடி வந்துட்டார் மன்னர் என்னடா மன்னர் முன்னாடி வந்துட்டார்னா வந்த ஃபோட்டோஸ் பார்த்தேன் பேப்பரில் அப்படி தான் வந்தது நல்ல கோட் சூட்டெல்லாம் போட்டு வந்திருக்காரு திடீர்னு ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறார் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிற வெளியே வரணும் நல்ல நல்லா வேட்டி கட்டி வீபூத்தி போட்டு விகாரமாக வராரு வெளியில் அந்த கோயில் அப்படி சுற்றுறாராம் அது முடிஞ்சது முடிஞ்சிட்டு மறுபடியும் போனால் மறுபடியும் ரூமுக்குள்ளே போகிறார் திட்டரென்னு வேறு ட்ரெஸ்ஸில் அடுத்ததுக்கு புஷ்பக விமானத்தில் போயிட்டார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டேன் என்ன இப்போ மன்னர் போயிட்டார் அங்கே எப்படி அங்கே வேற டிபார்ட்மெண்ட் இருக்குது சார் மான் நடிகர் நல்ல நல்ல அதனால தான் எனக்கு வந்து யாரோ கேள்வி கேட்டாங்க இந்த எம்ஜிஆர் சிவாஜி இப்படிலாம் நடிகர் ஜெயலலிதா அம்மா எல்லாம் நடிகர் சினிமாவில் இருந்த கலைஞர் இவங்கெல்லாம் வந்தாங்களே அந்த சினிமா நடிகர்களெல்லாம் இனிமேல் அரசியலில் வேலைக்கு வருவாங்க இல்லை பெரிய நடிகன் வந்துட்டானே சான்ஸ் இல்லை மற்றவனுக்கெல்லாம் ஏன்னா அந்த பிஆர் ஏஜென்சி எல்லாத்தையும் என் வச்சுக்கிட்டார் அவர் நான் கொஞ்சம் நேரடியாக பேசுகிறேங்க எனக்கு தெரியுது எனக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசலாம் சொல்லிது என்ன இருக்கும் பச்சையாக பேசுகிறேன் அது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல எந்த தர்மத்துக்கு விரோதமாக நான் பேசலை உன்னோட நம்பிக்கை விரோதம் பேசலை இந்த மன்னரை கேள்வி கேட்குறேன் மன்னரோட மூமெண்ட்ஸில் எனக்கு இந்த உண்மைகள் தெரியுது இப்போ நான் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லு மன்னரை ஏன் கேட்குறேன்னு கேட்டால் மன்னர் ஏன் எதுவும் பண்ணலையான்னு நீங்கள் கேட்டால் பண்ணலன்னு தான் நான் இருக்கேன் அதுக்கு பதில் வேணும் மறுபடியும் அவர் ஆட்சி தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் பயப்படுறாரு உங்களுக்கு புரியணும் அவ்வளோ பயம் மன்னருக்கு இல்லைன்னா நானூறு ரீசன் இப்போ வந்து எங்கேயோ ஒரு மேட்ச் ஆட போகிறீங்க நீங்கள் இவ்வளோ ரன் அடிப்பேன்னு சொல்வீங்களா எல்லாம் சேர்ந்து ஜெயிப்பேன்னு சொல்லுவீங்களா பயம் வந்துடுச்சு இன்னைக்கு சரி சவுத் இந்தியா தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ கர்நாடகாவிலையோ ஆடல போன தடவை ஒரு ஒரு அறுபது எண்பது ஒரு நூறு கம்மியாகிறோம் அங்கெல்லாம் பீக்கு போயிட்டாங்க அங்கேயும் முடியல மக்களுக்கு அது கீழே வருதுன்னு தெரியுது அதனால தான் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவன் எவன் கேப் மாதிரி இருக்கான் முள் மாதிரி இருக்கான் எவன் எவன் அவன் ஈடி போடுறது அவனை பிடிக்காது சரி இடி எப்படி பண்ணுவானுங்கன்னா அனுப்பிடுறது அவன் மாட்டிப்பான் மாட்டின உடனே கோர்ட்டுக்கு போகாது அது மன்னர்கிட்டையும் சாணக்கிய கிட்டேயும் வரும் மாட்டிட்டான் அதை பாரு வெளியே சொல்லிவிடுவேன் நம்ம கிட்டவான் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா இத்தனை பேரை சேர்த்துக்கிட்டு அப்புறம் பிஜேபிங்கிற ஒரு கட்சி கட்சி தனியாக நின்று வரட்டுமே தமிழ்நாட்டிலும் நிற்கட்டுமே தமிழ்நாட்டில் பயங்கரமாக வளர்ந்துகிட்டு இருக்கு தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் கேரளாவில் தமிழ நடிகரும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்துருக்காங்க என்ன கஷ்டமோ பாவம் அப்படின்னு தான் நம்ம சார் சொல்றீங்க ஆமாம் என்ன கஷ்டமோ பாவம் அவங்க ரெண்டு பேரும் பிஜேபி சேர்றதுக்கு வெக்கம் சூடு சொல்லணும் வேண்டாம் நாட சரி நீ உன்னை வித்துக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது உன் கஷ்டத்துக்கு நாட விற்காது தமிழ்நாட விற்காது நீ முந்தானியத்துவக்கு இங்கே இருந்து நான் அப்படி போறேன்னு தெரியுது ஏதோ கஷ்டமா இருக்கும் அவ்வளோதான் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் நான் ஓப்பனாக பேசுகிறேன் மக்களுக்கு தெரியுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எனக்கு நீ போகிறது பிரச்சனை இல்லை என் நாடை விற்கிறேங்கிறது தான் பிரச்சனை எனக்கு ஒரு 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 லீடர் சொல்லுங்கள் இவங்க இவங்க கட்சியிலேருந்து இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக நீங்கள் தெளிவாக தெளிவாக நான் கேட்டுட்டு இருக்கேன் இது பதில் வேணும் எனக்கு இந்த நாடு சுதந்திரத்துக்காக ஆர்எஸ்எஸ்லேயோ பிஜேபியில் ஒரு லீடரை காமிங்க எனக்கு ஒருத்தன் கிடையாதுங்க இந்த கட்சி கட்டினா ஆர்எஸ்எஸ்ஸையோ பிஜேபியோ கட்டினா தலைவர்களில் ஒருத்தன் இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போறேன் ஒரு லிட்டர் கிடையாது காமிங்க நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயத்தை பேசும் பின்னாடி முன்னாடி பார்த்து யோசி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு பேட்ரியாட்டிசம் ஒரு தேசபக்தி தேச நலன் இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா அது பிஜேபியோட சிம்பிளைஸ் பண்ணி பார்க்குற ஒரு தன்மை வருது இவரு இவருடைய ஸ்பீச்சில் ஒரு எம் முஸ்லீம் இல்லாமல் நெஹ்ரு இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு ஸ்பீச் காணுங்க எனக்கு நான் வந்து ஒரு காமன் எஜுகேஷன் எடுத்துகிட்டு வந்தேன் மக்களுக்கு குழந்தைங்களுக்கு மருத்துவத்தில் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பெட்டர் பண்ணேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நான் பெட்டர் பண்ணேன் ஒரு விஷனரி ஹாஸ்பிட்டல் தர்பாங்கில் வந்து ஹாஸ்பிட்டல் கெட்டு பச்சை போய் இந்த நாட்டோட பிரதமர் மன்னர் சொல்கிறாரு அங்கே ஒரு ஆறுக்கு இடம் மட்டும்தான் இருக்கு கேட்க மாட்டிங்களா கேள்வி தர்பாங்களே ஏஎம்எஸ் நான் கட்டியிருக்கேன்றாரு கண்டுக்க மாட்டேன் அதாவது அப்படி மாயம் பண்ணி விட்டுருவீங்களா பேசுபோ அதாவது வர்றதுக்கு முன்னாடியே பேசுவீங்களா நீங்கள் தர்பாங்களை இருக்காப்பா இல்லை இப்போ பச்சை பையன் சொன்னாரு சாரி சொல்றாரா பை மிஸ்டேக்னு சொல்றாரா ஒரு 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 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் இந்த நாட்டுக்கு மாற்றம் எடுத்துட்டு வருமோ தெரியாது மாற்றம் ஒன்றே மாறாதது மக்கள் எடுத்துகிட்டு வருவானுங்க அதுக்கு அதுக்கான பொறுமை எனக்கு இருக்குது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இல்லைனா அது இயல்பு இல்லை இயற்கை இல்லை பார்த்துடுச்சு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டோட்டல் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்தவங்க ரொம்ப நாள் இருந்த சரித்திரமே கிடையாது இங்கே ஹிட்லரை எடுத்துக்கோங்க முசுலோனியா எடுத்துக்கோங்க ட்ரம்ப் இல்லவே இல்லை அதை பாருங்க இவரு இந்த கேஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனார் இல்லை ஜெர்மனி காரணம் பிரிட்டிஷ் அமெரிக்கா காரணம் அது என்னன்னு கேட்டாங்களா ஏ நம்ம வீட்டு நீ நீயா வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாரு இவர் மட்டும் போயிட்டு அப்கி பாரி ட்ரம்ப் கார்ன்ட்டு அங்கே போய் ஹவுடி மோடி ஆ மன்னர் போய் என்ன வேணாலும் பேசலாமா மற்றவன் பேசக்கூடாதா ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஏங்க இப்போது வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் கேளுப்போதுங்க ஒரு பிரதமருக்கு நிறைய வேலை இருக்குல்ல அவர் என்ன பண்ணுவார் இந்த நாட்டில் வந்து ஒரு நூறு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நான் வந்து என்னுடைய ஆட்சியில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு ஃப்ளாக் பண்ட்டாக முடிஞ்சு போச்சு இல்லை நூறு ஸ்டேஷனுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி போவியா யானி இந்தியாவில் இருக்கிற நூறு ஸ்டேஷனுக்கும் எங்கெங்கே வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸ் போட்டதோ அங்கே போயிட்டு ஒரு போடியம் போட்டு பூவை போட்டு புஸ்புக்கு விமானத்தில் இறங்கி செலவு பண்ணி அங்கே போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி நீ ஸ்டேஷன் மாஸ்டராக பிரதமரா நாட்டில் யூ ஹேவ் டு சி ஆல் தீஸ் திங் எந்த அளவுக்குன்னா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த கங்கனா நாற்று சொல்கிறாங்க இரநூத்தி டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் தான் சுதந்திரமே வந்துடுச்சு நாட்டு நல்ல வேலை முதல் பிரதமர் அவர் தான் சொல்லலை பிரைம் மினிஸ்டர் பிஎம் கேர் பாண்டன்னு ஆர்டிஐ ஆர்டிஐன்ட்டு எனக்கு ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதை வந்து எவ்வளோ வீக் பண்ணியிருக்காங்கன்னா நான் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லையா என்ன ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கோடியோ பன்னெண்டாயிரம் கோடியோ உள்ளே வந்திருக்கு மூணாயிரம் கோடிக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு நூறு கோடி இந்த கோவிடுக்கும் ஒரு ஆயிரம் கோடி இந்த கோவிடில் நடந்து போனாங்கல்ல மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்ங்க மீதி ஹெட் ஆஃபீஸு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது அதை கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா பதில் சொல்ல தேவை பதில் சொல்ல தேவை அதுல வந்து கிட்டத்தட்ட அது நெக்ஸ்ட் ஸ்கேம் வெளியே வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு முக்கா சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்துருக்கு அது சைனா கிட்ட எந்த கம்பெனி கிட்ட வாங்கி அந்த ஆப்பிள்ல உள்ள விட்டு என்ன கேட்கறதுக்கு கேள்வி இருக்குல்ல எனக்குங்க என்ன பண்ற அந்த காசை வச்சுக்கிட்டு இப்போ நீ வந்து ஒரு மக்களுக்காக நான் ஒரு ஃபவுண்டேஷன் பிரகாஷ் ராஜ் ஃபவுண்டேஷன் நான் நடத்துறேன் நான் ஒரு பதினஞ்சு ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன் ஒரு நாலு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர்ஸை கொடுக்குறேன் இப்போ வந்து தேட்டருக்கு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பத்து கிட்ட நான் என் காசை போடுவேன் ரெண்டு நண்பர்களை ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பண்ணிட்டு இருக்கேன் அது வந்தா செலவு பண்ணுமே வேணாம் வேணாம் எதுக்கு வாங்குறேன் அது ஏன் அங்க இருக்கு அவ்வளவு அவ்வளவு கோடி பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபேர்ல அவ்வளவு கோடி ஏன் சும்மா உக்காண்டிருக்கு சைனால இருந்து கச்சத்தீ வர்றாரு இவ்வளவு கூட கொடுக்கலையா சைனால ஆன் ரெக்கார்டு நான் சொல்றேன் என்ன கேஸ் போடுங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சைனாக்கார உள்ள வந்திருக்கான் அங்க இருக்கிற டிரைபல் வாங்கிச்சு கிட்ட போனா அவன் சொல்றான் இந்த அதானி மாதிரி உங்களை கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து அங்கே மழை பெய்யாது பனிதான் மஞ்சு இது ஐஸ் தான் இதை கெடுத்துடுவாங்க இங்கே எல்லாம் பிஸ்னஸ் பண்ணால் இந்த தண்ணி தான் நார்த் இந்தியா நதிகளுக்கு போகிற தண்ணி இந்த நேச்சரை கெடுக்காதுங்க ஹிமாலயா ரொம்ப வீக்கானது அது இல்லாமல் கொஞ்சம் பார்டர் வரைக்கும் நாங்கள் போகிறோம் எவ்வளோ தான் சைனா எடுத்துருக்கான்னு பார்க்குறதுக்குன்னா அதுக்கு ஏழாம் தேதி போகிறோன்றோம் ஆறாம் தேதி ஒன் ஃபார்ட்டி ஃபோரு இன்டர்நெட் கட்டு எதுக்கு பயப்படுற நீ இங்கே இருக்கிற ஒன்றரை கிலோமீட்டர் கச்சத்தேவி குறையாணி இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் எடுக்கிற இவ்வளோ நாள் உட்காண்ட்ருந்தல்ல பத்து வருஷம் பத்து வருஷம் உட்காந்து தானே இருக்க ஏன் கேட்கல ஒன்றரை கிலோமீட்டரு பல ஆயிரம் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் விட்டு அந்த நியூஸ் எனக்கு வரக்கூடாது அந்த நியூஸ் வராமல் தடக்குது ஒரு மீடியா பேச மாட்டான் வாங் சுக் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பேச மாட்டான் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பேச மாட்டான் அதாவது நியூஸ் அப்படி நீங்கள் மணிப்பூரை இன்டர்நெட்டெல்லாம் கட் பண்ணி எங்கேயோ ஒரு காமன் மேன் வீடியோ எடுத்து வெளியே வந்து வைரல் ஆனதுனால தான் மணிப்பூர் தெரிஞ்சதே தவிர இல்லைன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுங்க ஸோ இந்தியாவில் டெமோக்ரஸி ஃபெயில் ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்களா இல்லையேங்க ஒரு கான்ஸ்டியூஷன் மாத்திரது தானே வந்திருக்கேன்னு பச்சையாக சொல்கிறானுங்களே இங்கே இருக்குது டெமோக்ரஸி இது டெமோக்ரஸியா இது ஆட்சிகளை கவுக்குறது டெமோக்ரஸியா மக்கள் தேர்ந்த ஆட்சிகளை கவுக்குப்பீங்களா நீங்கள் உனக்கு ஓட்டு போடலன்னா இப்படி ஒரு வியாமி ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்டார்ஸ்மெண்ட் பண்றதுக்கு செலிபிரிட்டிஸ் தேவைப்படுவாங்க அது மாதிரி கிரிக்கெட் ஆட்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் ஒரு டிமானடைசேஷன் வந்தால் நியூ இண்டியா இஸ் பான் இப்படி சொல்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தனித்து பேசுறீங்களே சரி இதை பாருங்க இங்கே வெற்றி தோல்வி இல்லை ஜனநாயகத்தில் வந்து நீ சரியான உன்னை தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க பேர்பட்ட ஒரு காலகட்டத்தில் என் தொழிலுக்கு சார்ந்த நடிகர்களோ பிரபலர்களோ அவங்க விற்றுக்கிட்டான்னா நான் விற்றுக்க முடியாது ஏனென்றால் நான் இந்த அளவுக்கு பேரும் புகழும் உணவும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அது என்னுடைய தரவை மட்டும் இல்லை மக்களோட அன்பு தான் அதுவும் சேர்ந்து தான் அது சும்மா லக்கியாக வந்துட முடியாது அப்படின்னு அப்படி நம்ம வந்து அந்த ஆணவத்தை காமிக்க முடியாது அவனுக்குன்னு ஒன்று இருக்கும்போது அந்த சொசைட்டியில் இருக்கும்போது நாங்கள் போய் நிற்கணும் வித்துக்கிறது அவனுக்கு மனசாட்சியோ இல்லையோ கரெக்ட் சரி எனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு மனசாட்சி இருக்கு என்னை நான் படித்த புத்தகங்களோ என் நாடகமோ என் இலக்கியமோ என்னை பெத்த அம்மாவோ எனக்கு கிடைச்ச நல்ல நண்பர்களோ என்னை அப்படிதான் வளர்த்துருக்காங்க நான் கேள்விதான் கேட்பேன் நான் வித்துக்க மாட்டேன் கமல்ஹாசன் இப்போ இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கார் கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க இந்தியா கூட்டணிக்காக மோடி அரசு வரக்கூடாதுன்னு கேம்பெயின் பண்ணுறார் இவங்க வந்து ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியுது அவங்களுடைய இந்த நாட்டோட ஆதங்கத்தை வச்சு பேசுகிறாங்கன்னு தெரியுது அப்போ எனக்கு அது பிடிக்குது அண்டு கமல் சாரோட அரசியல் வேறையாக இருக்குது அவருடைய சிந்தனை வேறையாக இருக்குது அவர் நின்று ஜெயிக்க முடியல அது ஓகே வெற்றி தோல்வி அவங்க அப்படியே எடுத்துக்கொடுது அது இஸ் வே ஆஃப் லைஃப் ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அவங்க வாழும் காலத்தில் வாழ முடியாம அவங்க போனதுக்கப்புறம் அவங்க புத்தங்கள் பேச இருக்குது கிரேட்டஸ்ட் பேன்காகுங்கிற பெயிண்டர் அவன் இருக்கும்போது முப்பத்தி ஏழு வயசுக்கு அவன் கொண்டுகிட்டு அவன் செத்துட்டான் அவனுக்கு தெரியாது அவன் இவ்வளோ கோடிசூரமான பெயிண்டிங்ஸ் பண்ணுவான்னு நமக்கு அது முக்கியமில்லை வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை நீ எடுத்துக்கிற சில முடிவுகள் தான் முக்கியமாக இருக்குது அந்த விஷயத்தில் மிகவும் மதிப்புக்குரியவங்க அவங்கெல்லாம் நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் சில பேர் வித்துக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கு நேரடியாக நானும் சொல்வேன் நேரடி அரசியல் அப்படின்ற ஒன்றில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு போன எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணிங்க போன எலெக்ஷனில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இறங்கினேன் அதுக்கப்புறம் என்னோட வர அறுபத்து ஐம்பத்தி ஐம்பத்தொம்போதாவது எனக்கு இன்னொரு பத்து வருஷம் இல்லை அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணுறது தான் இம்பார்ட்டன் சரி ஏதாவது அரசியல் பண்ணிட்டு இருக்க உன்னுடைய தேவை என்ன நாற்காலியை பிடிக்கிறதும் அரசியல் தான் அது இல்லாமல் மக்களோடு நின்று அரசியல் கரெக்டாக இருக்கா இல்லான்னு பேசுறதும் அரசியல் தான் சரியா அது வந்து தேர்தல் அரசியலிலே இருந்தே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எதிர்கேள்வியும் ஒரு அரச எதிர்கேள்வியும் ஒரு அரசியல் தானே சோ அந்த அரசியல் நான் பண்றேன் அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் சினிமால இதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இருக்கோம் இருக்கோம் சி ஒரு ஒரு மனிதன் நீ நீயா இருக்கும்போது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது சில ஆட்ஸ் கொடுக்க மாட்டாங்க நார்த் இந்தியாவுல கொஞ்சம் படங்கள் கம்மி பண்ணானுங்க ஆனா ஒரு வெயிட்டில சொல்லிருந்தீங்க ஹிந்தில வந்து கொஞ்சம் வாய்ப்பு கடன் சொன்னீங்க அப்படித்தான் இருக்கா இப்போ அப்படித்தான் இருக்கு ஆனா அதை வச்சு நான் அழக்கூடாது ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க நீ இறங்கினதுக்கு அப்புறம் நீ அதெல்லாத்தையும் எதிர்ப்பார் அப்போ நான் என்ன சொல்கிறேன் தொலைக்கிற அளவுக்கு நான் பணக்காரண்டா என்ன பண்ணுவேன் நீ என்ன நீ நான் அதே தொலைக்கிறனா எடுத்துக்க பிச்சைக்காரன் கிடையாது நான் எனக்கு ஒரு தன்மானம் இருக்கு அப்போ நான் வந்து அரசியல் ரீதியாக பேசுறதை வச்சு நீ இப்படி பண்ணுறியா எனக்கு வலிக்கல நீ அடிச்சு என்னுடைய பயம்தான் உன்னுடைய பலம் அதை விட மாட்டேன் பயத்தை ஒரு நாளும் காண்பாட்டிங்க பயம் வராது வராதில்லை தேவையில்லை அண்ட் இவ்வளோ கொடுத்துருக்கேங்க இப்போ நானோ ஒரு ஐயையோ ஒரு நான் ஒரு பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னா சிரிப்பாங்க இருக்கிறத வச்சு வாழ முடியுமா முடியாதனால சி சாகிறதுக்கு முன்னாடி மனுஷன் சாகக்கூடாதுங்க நான் செத்த செய்தி பத்து பேருக்கு போகணுமே தவிர எனக்கே வரக்கூடாதுங்க அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கேட்குறாங்க சிச்சி தன்மானம் இல்லாத வாழ்க்கை ஆ தன்மானம் இல்லாத வாழ்க்கை நமக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வளருது வளருதுன்னு சொல்கிறாங்க வளருது வளருதுன்னு இல்லை நீங்கள் வந்து ஒன்று பாருங்களேன் நீங்கள் வந்து சிட்டி சென்ட்ரல் சிட்டியெல்லாம் பாருங்களேன் நிறைய பேர் வெளியிலேருந்து வந்திருக்காங்கல்ல இந்தியாவில் யார் எங்கே போனாலும் போகல அந்த ஓட்டில் அவங்களுக்கு அவங்களுக்கு மன்னர் தான் வேணும் அவர் ஊருக்காக வேணும் ப்ளஸ் நம்ம ஆளுங்க கொஞ்சம் வித்துக்கிட்டவங்க இந்த சின்ன சின்ன கட்சிங்கள் இருக்காங்கல்ல காசுக்கு அவன் ஓட்டாக இருக்காது அது மன்னரோட ஓட்டாக இருக்காது ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இவங்களுக்கு பொறுமை அதிகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும் உடைக்கணும் ஏதாவது வரணும் ஏதாவது வரணும் ஸோ அவங்களோட அரசியல் வேறையா இருக்கு ஜெயிக்கெல்லாம் மாட்டானுங்க பட் நீங்கள் வந்து அது ஏதோ ஒரு ஒரு பர்சென்ட் ஓட்டு பெருசாகிடுச்சுன்னு சொல்லி நீங்களாம் யோசிக்க வேண்டாம் அதுக்கு நீங்கள் பக்கத்தில் உங்கள் சுற்றி இருக்கிறவன் எவன் வித்துக்கிட்டான்னு பாருங்க அவ்வளோதான் எவன் வித்துக்கிட்டான் வந்தவனை வாழ வச்சது தமிழ்நாடு அந்த நன்றி கடன் இல்லாமல் யார் விற்றுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க புரியுதா உங்களுக்கு அவ்வளோ இது கலைஞரோட நூற்றாண்டு உங்களோட அசோசியேஷன் நீங்க கலைஞராக வேற கலைஞர் இருந்திருந்தா நான் ஜஸ்ட் ஆஸ்கிங் தேவையே இல்லைங்க அவர் இருக்கும் போது இதெல்லாம் இருந்தாங்க இதோ விடவதற்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ எல்லாம் தாண்டி எங்கே இருந்தார் அவரு அவசிய கொள்கைகளே எம்ஜி அதெல்லாம் பக்கத்தில் வைங்க இது வரலையே அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு இப்படி எல்லாம் சிந்தனையே வரலையே அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் அவர் இருந்திருந்தா அப்பா இருந்தாரு இதெல்லாம் இவங்களோட அண்ணாமலை பெண்ணாமலை தெண்ணாமலை வெளியே வந்திருக்கும் ஒருத்தனுக்காவதுங்க நாட்டில் செய்ய் நார்த் சவுத் டிவைடுன்னுலாம் சொல்கிறாங்களே சார் நார்த்தில் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க தென்னிந்தியாவில் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க இதையும் மாற்ற போகிறோம் ஒன் இண்டியா நீங்கள் வந்து இன்னும் அவங்களோட டீலிமிடேஷன் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாது அது இப்போ பேசுகிறதுக்கு மக்களுக்கு இந்த எலெக்ஷன் டைமில் இருக்குது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு எம்பி ஆக்கானுங்க ஜனதொகையை வச்சு எம்பி சீட்ஸ் அதிகமாக்கணுன்றாங்க அது டூ தௌசண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஒனில் தான் பாஸ் ஆகும் அது பட் அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்காக தான் இன்றைக்கி அந்த பெரிய பில்டிங்கே கட்டியிருக்காங்க எந்த அளவுக்கு ஊர்கள் இருக்குன்னா இந்த நாட்டில் இந்தியாவில் ஒரு அரிசி மூட்டைகள் இருக்க லாரியை போனால் நிற்க வச்சு திருடுவார் பீகார் மக்கள் அப்படியே வச்சிருக்காங்க அவங்களுக்கு வெளியில் ஒன்றும் தெரியாது அப்படியே ஒன்றும் பண்ணி வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் இப்போ கோவிட் காலத்துக்கு அப்புறம் இங்கே அங்கே பசங்க இங்கே தானே வந்தது இவர் சொல்லிட்டார் இல்லை டங்க டங்க டங்கன்னு அடிச்சிட்டுனு என்ன ஆச்சுங்க மக்களெல்லாம் நம்ம வீட்டில் வந்தோம் பட் ஒவ்வொரு ஹோட்டலுக்கு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு தப்புன்னு வெளியே வந்து வீடு இல்லாமல் நடந்து போனோம் நாங்கள் இங்கேருந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குவான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருப்பான் அந்த ஊர் தெரியாது இப்போ அங்கே போவான் கேஸ் அண்ட் நீங்கள் எல்லா டிக்டேட்டர் சர்வாதிகாரியை பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அஷாந்த் ஒரு டிஸ்டர்ப்டாக தான் வச்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பகுத்தறிவு யுவர் எஜுகேஷன் கொடுத்துட்டான்னு கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாள்ல அதாவது இல்லை இல்லை கொஞ்சம் கொடுத்தா போதும் ஒருவேளை சோறு போட்டால் போதும்ங்கிற நிலைமைக்கு எடுத்துட்டு வந்து போடுறது அதுதான் அவங்களுடைய ஆட்சி இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு என்ன தோணுது மீண்டும் மோதியா இல்லை வேற ஒரு பிரைம் மினிஸ்டரை நீங்கள் பார்க்குறீங்களா நான் அவரை பார்க்கல பார்க்க விரும்பலைங்கிறது வேற விருப்பம் வேற பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நல்லா காஸ்ட்யூம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு

மன்னர் போகிறதுக்கு முன்னாடி தான் மன்னர் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் திருவிழா ஓப்பன் பண்ணணும் ஓப்பனிங் செரமனி மன்னர் வர்றாருன்னு எல்லாம் ரெடியாக இருக்குது மீடியா எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கு மன்னர் புஷ்ப விமானத்தில் எப்படி இறங்குறாரு இவங்க மற்ற எல்லாம் போய் இந்த பூ எல்லாம் இருக்காங்க வண்டியில் வர்றாரு வந்த உடனே மேலே எல்லாம் கீழே இறங்கி மன்னர் மட்டும் தான் மேடைக்கு போகிறாரு இப்படி பார்த்தா அந்த கேமரா ஆங்கிள் அவருக்கு பிடிக்கல மன்னருக்கு இப்படிங்கிறாரு மொத்தம் மீடியா இந்த பக்கம் வந்து கரெக்டாக நல்லா கரெக்டாக ஸ்பீச் ஸ்டார்ட் பின்னாடி ஒரு ஸ்க்ரீனு அதுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் ஸ்க்ரீன் திருப்பு விழா இருக்குல்ல இப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிற எல்லாம் தப்புன்னு விழுந்துடுறாரு யாரும் போக மாட்டேங்கிறாங்க மேலே இது ஏதோ ஒரு ட்ராமா இருக்கும் அங்கேருந்து உட்காந்து ஏதாவது பேசுவார் என்ன எந்திரிக்கவே இல்லை அப்போ அவனுடைய கன்மேன் ஆர்மிலேருந்து வந்தவன் அப்படி விழுந்தா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஓடி போதா டயர்ட் ஆயிட்டு கீழே அடடா நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் பின்னாடியாக இருக்குன்னு எல்லாரும் தூக்கிட்டு போனோம் அங்கே டாக்டர் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை எந்த மெடிசனும் இல்லையா அதான் இவர் வந்து ஓப்பனிங் செரமனி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கே போனாலும் அவர் கல்லை போட்டு வர்றது தான் இல்லை ஒரு ஸ்டோனேஜுக்கு கூப்பிட்டு போகிறது போய் ரொம்ப நாள் நடக்காது நான் அதை நம்புகிறேன் இது இது பாருங்கள் நான் படிக்கவே இல்லைங்கிறார் அவர் அவர் ஹோம் மினிஸ்டர் மட்டும் சர்டிஃபிகேட் காமிக்கிறாரு இது வேற ஒரு பச்சையான ஒரு விஷயம் இருக்கு அது கம்ப்யூட்டர் என்ன பண்ணலாம் இந்த ஆளை நான் சொன்னா அவரை இல்ல டிகிரி காமிங்க எனக்கு நான் என்ன சொல்றேன் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அவர் விஷ் பண்றதுக்கு ஒரு டீச்சர் நம்பர்ல இருக்கா சொல்லி பாருங்களேன் எனக்கு இல்ல ஒரு டீச்சராவது என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்ல சொல்லுங்க இது வரைக்கும் பிளீஸ் பிளீஸ் ரொம்ப நன்றி ஏராளமான டைம்யூ தேங்க்யூ வெரி மச் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க